ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்காக நிறைய வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது என்னென்ன போஸ்ட் அப்படின்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தோ திபேட்டியன் பார்டர் போலீஸ், இது போல் நிறைய போஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அது என்னென்ன நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. அண்ட் இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, பே லெவல் 3, ஃப்ரம் 21,700லேருந்து 69,100 வரையும் இருக்குது. அண்ட் இதோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு வந்து டோட்டல் 6,413 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் இது போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் அது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 23 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து தனி போனஸ் மார்க்ஸும் கொடுக்குறாங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட்க்கு 5% மேக்ஸிமம் மார்க்கும், என்சிசி பி சர்டிஃபிகேட்க்கு வந்து 3% மேக்ஸிமம் மார்க்கும், என்சிசி ஏ சர்டிஃபிகேட்க்கு வந்து 2% மேக்ஸிமம் மார்க்கும் இந்த எக்ஸாமினேஷனில் கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்ற டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் இதோட அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31 August 2021, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ருபீஸ். விமன்ஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட சென்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நார்த்தன் ரீஜியன், வெஸ்டர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியனுக்கும் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு இந்த டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். அண்ட் இதோட பேட்டர்ன் என்னென்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு இருக்கும். பார்ட் ஏ வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பார்ட் பி வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், பார்ட் சி வந்து எலமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ், பார்ட் டி வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. அண்ட் அதோட மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னா 100 மார்க்ஸ்க்கு நடக்குது. டூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது, 0.25 வந்து ஈச் ராங் ஆன்சருக்கும் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்க வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அண்ட் அதை எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் ஹைட், வெயிட், இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். இதோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 31 August 2021, இன்னும் 2 டேஸில் முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது யாராவது அப்ளை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் அதுக்கு அப்ளை பண்ணிடுங்க.